ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருத்திகா சிவராமன். நம்ம ட்விங்கிள் விலாக் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் ஸ்பெஷல் செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஆலு கோபி பராத்தா. வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 3, காலிஃப்ளவர் 4 துண்டுகள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் தேவைக்கு ஏற்ப, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவைக்கு ஏற்ப, எண்ணெய் உப்பு தேவைக்கு ஏற்ப, கோதுமை மாவு 1 கப், பால் 1 கப், காலிஃப்ளவரை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பராத்தாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சம் எண்ணெய், ஒரு சின்ன கப் பால் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது சேர்த்து பிசையும் போது மாவு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ அது கூட வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு நம்ம பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவி ஒரு அரை மணி நேரம் அந்த மாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அது கூட சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க காலிஃப்ளவரை. இப்போ அந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கோங்க. ரெண்டையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட வாசம், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போடுறேன். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது காஞ்ச மாங்காயோட தூள் தான். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. அதில் இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி பிடிக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ். அதை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு மேலே தடவிட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி.
கொஞ்சம் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஒரு சின்ன பாலாக பிடிச்சி இந்த மாவு வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா கவர் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டஃபிங்கை. இப்போ அந்த அதிகமாக இருக்கிற மாவை பிச்சு தனியாக எடுத்துருங்க. நல்லா அந்த ஸ்டஃபிங்கை நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே கோதுமை மாவை தூவி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நல்லா எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. திக்னஸ் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் சுட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு இருந்துட்டு நெய், பட்டர் இல்லாட்டி ஆயில் எது உங்களுக்கு வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பட்டர் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு சுட்டுக்கோங்க. நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஆலு கோபி பராத்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தயிர் அப்புறம் ஊர்கா கூட சர்வ் பண்ணலாம். இதுதான் நார்த் இந்தியன் ஸ்டைல். இல்லை நம்ம சட்னி கூடயே சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம ட்விங்கிள் விலாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரம் கிருத்திகா சிவராமன்.